அது ஒரு இருட்டான அறை. இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன. உள்ளே ஒரு சிறுவன். வீடுதான் இருள் நிறைந்து காணப்பட்டதே தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெள்ளமாகிய இயேசு நிறைந்திருந்தார். யார் அந்த சிறுவன்? அவர்தான் பிரசங்கிகளின் இளவரசன், மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பர்ஜன். சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கம் உடையவர். ஒரு நாள் சுழல் காற்றில் அகப்பட்ட சருகு போல பனிப்புயலில் மாட்டிக்கொண்டார். தப்பித்து பிழைக்க எண்ணிய அவர் அருகில் இருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்தார். அங்கே ஏசாயா 45:22 ஒரு அழகான பிரசங்கம். செய்தி அளித்தவர் சார்லஸ் ஸ்பர்ஜனையே உற்று பார்த்து, தேவனை நோக்கி பார், அவர் உன்னை இரட்சிப்பார் என்று எச்சரிப்போடு யதார்த்தத்தை கூறினார். சார்லஸ் ஸ்பர்ஜன் தன் நிலை உணர்ந்தார். இறைமைந்தன் இயேசுவிடம் சரணடைந்தார். அந்நேரமே அவர் உள்ளத்தில் மாபெரும் மாற்றம் பிறந்தது. உள்ளான மனிதனும் பிறந்தான். 17 தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த ஸ்பர்ஜன் 20 புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார். 1854 232 பேர் கொண்ட அவர் சபை விரைவில் 5000 மேற்பட்டோரை உருவாக்கியது. 1867 ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கென ஓர் இல்லத்தையும் தோற்றுவித்தார். ஊழிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார். மிகச்சிறந்த பிரசங்கியாரான இவர் 3560 மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார். அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் உடனுக்குடன் பிரசுரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாய் ஏற்று அரிய பிரசங்கங்கள் செய்த இவர் 1892 ஜனவரி 31 விண்ணகர் பயணமானார். அவர் சொல்கிறார், சுய சித்தம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமே ஒழிய ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது.